ஒரே பொய்யை மீண்டும் மீண்டும் கூறுவதால் அது உண்மையாகும் என்பது கோயபில்சனுடைய ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டை பின்பற்றி மீண்டும் மீண்டும் ஏதோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கருத்தை முன்வைத்ததிலும் ஈவேரா தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் என்பது மீண்டும் மீண்டும் இல்லாத ஒன்றை சொல்வதனால் ஏற்பட்ட அந்த தோற்றமை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இதற்கு உறுதுணையாக இருந்தது இந்த தமிழர்கள் தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்பது, சென்னை மாகாணத்தினுடைய வரலாறு என்பது நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அன்றைக்கு ஈவேராவில் வெளியிடப்பட்ட குடியரசு பத்திரிகையை மட்டுமே அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாறை, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய வரலாறை, பகுத்தறிவு வரலாறை, தமிழ்நாடு தமிழருக்கே என்ற அந்த குரலினுடைய வரலாறை, இவற்றையெல்லாம் குடியரசு பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை, கட்டுரைகளை, ஈவேரா பற்றிய அவருடைய பேச்சுக்கள், ஈவேரா பற்றிய அந்த செய்திகள், இவற்றை வைத்து கொண்டுமே மட்டுமே வரலாற்றை எழுதுகிறார்கள். இப்படி குடியரசு பத்திரிகை, ஈவேராவினுடைய சொந்த பத்திரிகையான குடியரசு பத்திரிகையை மட்டும் வைத்து கொண்டு தமிழ்நாட்டிலே நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளினுடைய அந்த வரலாற்றை நிர்ணயம் செய்யும்போது அது ஈவேரா தான் அதில் ஏதோ முன்னிலைப்படுத்தப்படுகிறார், ஈவேரா தான் தலைமையில் இருந்தார், அவர்தான் சொல்லாதையெல்லாம் சொன்னார் என்பது போன்ற தோற்றத்தையெல்லாம் தருவதற்கு அவர்களுக்கு ஏதுவாக அமைந்துவிட்டது. தமிழ்நாட்டினுடைய பகுத்தறிவு கொள்கையில் இருந்து, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய விடுதலை போராட்ட வரலாற்றிலிருந்து, தமிழ்நாட்டிலே அன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய எண்ணங்கள், இப்படி எல்லாவற்றிலும் குடியரசு இதழில் துவங்கி குடியரசு இதழில் முடிவது போல தமிழகத்தினுடைய வரலாற்றை இன்றைக்கு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரே காரணத்தினாலே தான் அவருடைய சொந்த பத்திரிகையான குடியரசில் அவரை பற்றி அவரே அதிகமாக வெளியிட்ட அந்த கருத்துக்களின் அடிப்படையில் இன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் தலைமையேற்றதாகவும், தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கருத்தை அவர்தான் முதலில் கூறியது போன்ற தோற்றத்தையும் தருவதற்கு திராவிட கட்சிகளுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே தான் இந்த தோற்றத்தை அவர்கள் தர முடிகிறது. எத்தனை கேள்விகளை நான் உங்ககிட்ட தொடுத்தாலும் அதுக்கு தகுந்த பதிலடி நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த வகையில் தமிழ்நாடு தமிழருக்கு என்கின்ற முழக்கத்தை பெரியார் அவர்கள் எந்த சூழ்நிலையும் முன்னிலைப்படுத்தலை, அதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும். இந்திய எதிர்ப்பு அந்த போராட்டத்தின் போது முத்தாய்ப்பாய் எழுந்தது தான் தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய அந்த முழு வரலாறுகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் நான் சொன்னது எந்த அளவு உண்மை என்பது உங்களுக்கு தெரிய வரும். தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கருத்தை முதலில் கூறவும் இல்லை, தொடர்ந்து அவர் வலியுறுத்தவும் இல்லை என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ நீங்கள் குறிப்பாக சொல்லணுமா, இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக வேகமாக அன்றைக்கு இந்த சென்னை மாகாணத்தில் தமிழ் பகுதிகளில் நடைபெற்று வந்த போது அந்த போராட்டத்தின் ஊடாக தமிழ் மொழியை காப்பதற்கும் தமிழர்களை காப்பதற்கும் தமிழர் ஆட்சியை ஏற்படுத்துவதற்குமாக தமிழர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் தோற்றுவிக்கப்பட்டது. தமிழ் பேசும் பகுதிகளெல்லாம் தமிழர் கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. அதே போல் தமிழ் பாதுகாப்பு சங்கம் என்கிற அமைப்புகளும் அன்றைக்கு தோற்றுவிக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குதோ அதனுடைய ஒரு பகுதியாக தமிழர் கழகம், தமிழ் பாதுகாப்பு சங்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. ஈவேரா உண்மையிலேயே தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கருத்தை வலியுறுத்தக்கூடியவராக இருந்தால் அவரும் என்ன செய்திருப்பார் என்றால் தமிழர் கழகம் அல்லது தமிழ் பாதுகாப்பு சங்கத்தை அவரும் துவக்கியிருப்பார். ஆனால் மாறாக 19/6/1938 அவருடைய அண்ணன் ஈவே கிருஷ்ணசாமி மூலமாக வைத்து ஈரோட்டில் வந்து திராவிடர் கழகத்தை அவர் துவக்கி வைக்கிறார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரும் தமிழர் கழகத்தை துவக்கி வைக்கிறாங்க, துவக்கி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துகிறார்கள். தமிழர்களுக்கு எந்த விதமான சிந்தனையும் இல்லாத போது ஈவேரா 1938 ஜூன் 19 ஈரோட்டில் அவருடைய அண்ணன் வந்து தன்னிச்சையாக அவர் வந்து எந்த விதமான செயல்பாடும் செய்கிறது கிடையாது. ஈவேரா என்ன செய்தாரோ, செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யக்கூடியவராக தான் அந்த ஈவே கிருஷ்ணசாமியை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டவர் ஈரோட்டில் வந்து திராவிடர்
கழகம் அப்படின்னு ஒரு கழகத்தை ஏற்படுத்துகிறார் என்றால் அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? அடிப்படையிலேயே வந்து ஈவேராவுக்கு தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இல்லை என்பதை தான் இது வெளிக்காட்டுது. 1938 செப்டம்பர் 11 அன்றைக்கு இந்தி எதிர்ப்பினுடைய போராட்டத்தினுடைய ஒரு நிகழ்வாக சொல்லப்படக்கூடிய சென்னை கடற்கரையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் முதலாக ஈவேரா தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை அவர் அறிவித்தார், சொன்னார் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதற்கு முன்பாக அதே ஆண்டு 1938 ஜூன் மாதம் அவருடைய அண்ணன் ஈவே கிருஷ்ணசாமி மூலமாக திராவிடர் கழகத்தை வந்து ஈவேரா துவக்கி வைக்கிறார்கள் என்றார். அதோட நோக்கம் என்னவாக இருக்கும்னா, தமிழர்களுக்கு தமிழ் தனி நாடு கிடைக்கக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருந்தார் தான் இதை வெளிப்படுத்துது. அது மட்டும் இல்லை, 1938 செப்டம்பர் 11 சென்னை கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கினார் என்று பார்த்தால் கிடையாது. அந்த கூட்டத்தில் கூட அவர் சொன்னது தென்னிந்தியாவை தனியாக பிரித்து டொமினியன் அந்தஸ்து உள்ள ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்ட ஒரு நாடு வேண்டும் என்றதை தான் குரலை தான் அன்றைக்கு அந்த சென்னை கடற்கரை கூட்டத்திலையும் அவர் முன்வைத்தார். எல்லாரும் சொல்வது போல் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கருத்தை அவர் அந்த கூட்டத்தில் முன்வைக்கவில்லை, வலியுறுத்தவும் இல்லை. அவர் இன்னொன்று அவர் அடிப்படையாக சொன்ன காரணம் வந்து, தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னால் தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய பார்ப்பனர்களும் அதில் தங்களை இணைத்துக் கொள்வார்கள். எனவே தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொன்னால் அது பார்ப்பனர்களுக்கு இடமளித்ததாக ஆகிவிடும். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்பது கூறுவதை விட திராவிட நாடு திராவிடருக்கே கூறுவதுதான் சரியாக இருக்கும் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார். இப்படி நீங்கள் அவருடைய நிலைப்பாட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பல்வேறுபட்ட மாறுபட்ட நிலைப்பாடுகளை தொடர்ந்து அவர் வந்து வைத்து கொண்டிருக்கிறார். அதே போல் அவர் இதே கருத்தை வந்து என்ன சொல்லியிருக்காரு, வேறு வகையிலையும் சொல்லியிருக்காரு. தமிழ் என்பதும் தமிழர் கழகம் என்பதும் மொழி போராட்டத்துக்கு தான் பயன்படுமே ஒழிய இனப்போராட்டத்திற்கோ கலாச்சார போராட்டத்திற்கோ சிறிதும் பயன்படாது. இந்த கருத்தை இப்படி தமிழ் என்பதும் தமிழர் கழகம் என்பதும் மொழி போராட்டத்துக்கு தான் பயன்படுங்கிறாரு. ஒரு நாடு உருவாக்கத்திற்கு அதை ஒரு அடிப்படையாக வைத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னவர் எப்படி வந்து தமிழ்நாடு தமிழருக்கு என்பதை சொல்லியிருப்பார்? உறுதியாக சொல்லியிருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே போல் அவர் வந்து இன்னொரு முறை வந்து இதே கருத்தை வலியுறுத்தக்கூடிய வகையில் அவர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு என்றும் இதுகாறு பேசியும் எழுதியும் வருவதெல்லாம் தமிழ்நாடு என்பதற்கு திராவிட நாடு என்ற பொருளோடு அல்லாமல் தமிழ்மொழி பிரிவினையை கொண்ட கருத்தில் அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இவ்வளவு தெளிவாக சொன்னதுக்கப்புறமா ஈவேரா தான் வந்து முதல்ல வந்து தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னார்ன்னு சொன்னால் அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. எந்த ஒரு தமிழர்களும் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? தமிழை முன்னு நிலைப்படுத்த முடியாது. தமிழர் கழகம்னு சொன்னீங்கன்னா அது வந்து மொழி போராட்டத்துக்கு தான் உதவும். நீங்கள் தமிழ் என்று சொன்னாலே வந்து பார்ப்பனர்கள் வந்து தமிழ் பார்ப்பனர்கள் அதில் வந்து இடம்பெறுவார்கள். எனவே தமிழை அடிப்படையாக வைத்து எதையுமே செய்ய முடியாது என்று தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய ஒருவர் எப்படி வந்து தமிழ்நாடு தமிழருக்கு என்பதையும் சொல்லியிருப்பார்? உறுதியாக சொல்லியிருப்பதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன், ஈவேரா 1938 செப்டம்பர் 11 சென்னை கடற்கரையில் கூட்டத்தில் மட்டுமல்ல, எப்பொழுதுமே வந்து தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கருத்தை அவர் வலியுறுத்தவும் இல்லை, முன்மொழியவும் இல்லை. தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொல்லவில்லை என்பதைத்தான் இந்த நான் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டிய இந்த நிகழ்வுகளெல்லாம் ஆதாரப்பூர்வமாக தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன், தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கருத்தை அவர் சொல்லவில்லை. ஒருவேளை தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கருத்தை தமிழர்கள் ஓங்கி ஒழிக்காமல் இருந்தால் திராவிட நாடு திராவிடருக்கு என்ற கருத்தை அவர் ஒரு காலம் சொல்லியிருக்க மாட்டார். ஐயா, இப்போது நீங்கள் சொன்ன பதிலை வச்சு பார்க்கும்பொழுது தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கம் அது நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த முழக்கம் தேவைப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் பெரியார் வந்து திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு வந்து முழக்கத்தை வந்து சொல்லி அதை வந்து மையமாக வச்சுருக்காரு. அவர் அந்த திராவிட நாடு திராவிடருக்கே என்று சொல்வதற்கான அவசியம் என்ன? தமிழர்களுடைய எண்ண ஓட்டத்தையும் தமிழர்களுடைய முன்னேற்றத்தையும் தமிழர்களுடைய உயர்வையும் மாற்றக்கூடிய ஒரு கருத்தாக
தமிழர்களுடைய அடையாளத்தை மாற்றிய அந்த திராவிட கருத்தை வைத்த அந்த சூழ்நிலையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த கருத்துக்களை முன்னும் பின்பும் நாம் தொடர்ந்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். சில நேரங்களிலே மீண்டும் மீண்டும் அதையே பேசுவது போல் ஒரு தோற்றமும் அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த திராவிடம் என்பது ஈவேரா அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு வரை அது ஒரு ஒப்பீட்டு ஆராய்ச்சிகளினுடைய ஒரு கருத்தாகத்தான் இருந்தது. ஆனால் திராவிடம் என்ற கருத்தை அரசியல் ரீதியாக தமிழகத்தில் அறிமுகம் செய்தது ஈவேரா. ஏன் அவர் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதுதான் நாம் விடை காண வேண்டிய ஒரு பொருளாக இன்றைக்கு தமிழர்களுடைய அடையாளத்தினுடைய ஒரு பகுதியாக அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொல்லபோது தமிழர்கள் அதிகாரத்தை நோக்கிய பயணமாக சென்றார்கள் என்பதை சொன்னோம். ஒருவேளை தமிழ்நாடு தமிழருக்கே என்றாகி இருந்தால் அந்த தமிழ்நாட்டிலே அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டிலே பிற மொழியாளர்கள் எண்ணிக்கை என்பது அவர்கள் தமிழர்களை விட அதிகாரத்திலே இருந்து துரத்தப்பட்ட நிலையிலே இரண்டாம் தர மக்களாக அவர்கள் ஆகிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததாக அவர்கள் ஐயப்பட்டார்கள். அப்படி ஐயப்பட்டவர்கள் அன்றைக்கு எடுத்த முயற்சி தான் ஈவேரா மட்டுமல்ல, ஈவேரா போன்ற பிற மொழியாளர்களுடைய சிந்தனையில் குதித்தது தான் இந்த தமிழ்நாடு தமிழருக்கு மாற்றாக இருக்கக்கூடிய கருத்து. ஈவேராவுடைய சிந்தனையில் குதித்தது திராவிடம். ஈவேரா தவிர பிற மொழியாளர்களுடைய சிந்தனையில் குதித்தது தென்னிந்தியாவை பிரிப்பது, இப்படி போன்ற பல சிந்தனைகள் குதித்தது. அதில் திராவிடம் என்ற சிந்தனையை தெரிவித்தவர் ஈவேரா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த தமிழ்நாடு தமிழருக்கு என்ற அதிகாரமும் திராவிடம் என்ற அதிகாரமும் ஏதோ 1938 இந்திய போராட்டத்தில் நடைபெற்றதல்ல. அது ஆந்திரர்கள் தங்களுடைய தனி நாட்டுக்கான போராட்டத்தை என்று துவங்கினார்களோ அன்றைக்கு துவங்கிவிட்டது. அன்றைக்கு தெலுங்கர்களுக்கான தனி நாடு வேண்டும் என்று 1909 அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணத்தில் தங்களுடைய போராட்டத்தை துவக்கினார்கள். அப்படி போராட்டத்தை துவக்கி பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தின் மூலமாக தெலுங்கர்கள் அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணத்திலே தெலுங்கர்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு தமிழ் அமைச்சர்களோடு இல்லாத ஒரு அமைச்சரவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நீதி கட்சியின் மூலமாக அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றதெல்லாம் பார்த்தோம், அதிகாரத்திற்கு வந்ததெல்லாம் பார்த்தோம். அன்றைக்கு அதிகமான அளவு மக்கள் தொகை கொண்ட அந்த சென்னை மாகாணத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களை தங்களுடைய சொந்த மண்ணிலேயே இரண்டாம் தல குடிமகன்களாக மாற்றக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்தவர்களாக இருந்த அந்த தெலுங்கர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று தமிழர்கள் விழித்தெழுந்தபோது எங்கே தங்களுடைய அதிகாரத்தில் கைவித்து விடுவார்களோ என்ற எண்ணத்திலே இந்த தமிழ்நாடு தமிழருக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அந்த வட்டத்தை விட மிகப்பெரிய வட்டத்தை போடுங்கள் என்ற அடிப்படையிலே தான் ஈவேரா தமிழ்நாடு தமிழருக்கு என்ற வட்டத்தைக்கு மேலாக தமிழர்கள் உள்ளிட்ட திராவிடர்கள் என்ற ஒரு பெரிய வட்டத்தை போட்டு தமிழர்களை மீண்டும் அங்கே சிறுபான்மை இனமாக்கக்கூடிய முயற்சியை அவர் மேற்கொண்டார். இது நாம் பார்க்க வேண்டிய பார்வை. ஏதோ ஈவேரா எங்கே தெலுங்கர்களுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டு விடுமோ என்ற அடிப்படையிலேயே ஈவேரா இந்த பார்வையை இந்த கருத்தியலை உருவாக்கினார் என்பதை பார்க்க வேண்டும். அப்படி இந்த கருத்தியலை உருவாக்கியவர் தெலுங்கர்களுக்கு அதிகாரம் பறிபோய்விடுமோ என்ற ஒரு அடிப்படை ஒரு பக்கம், மறுபக்கம் தமிழர்களை மூளை செலவை செய்ய வேண்டும் என்பது மறுபுறம். இப்படி அவர் தெலுங்கர்களுடைய அதிகாரத்திற்காக எடுத்துக்கொண்ட அந்த கருத்தியலான திராவிடத்தை அவரது உள்ளார்ந்த அந்த உணர்வோடு சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால் அதுவும் கூட கிடையாது. திராவிடம் என்ற கருத்தை அவர் சொன்னது போல, ஈவேரா சொன்னது போல, தமிழர் தெலுங்கர் மலையாளிகள் கன்னடர்கள் இவர்களுக்காக உருவாக்கினார் என்று பார்த்தால் அது கூட கிடையாது. இன்னும் அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அல்லது அந்த காலகட்டத்திலே இருக்கக்கூடிய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அவர் திராவிடம் என்ற கருத்தை கூட தமிழர்கள் அதிகாரத்தில் இருந்து விரட்டுவதற்காகவும் தமிழர்கள் அதிகாரத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்வதை தடை செய்வதற்காகவும் அதே நேரத்தில் தெலுங்கர்களை அங்கே கொண்டுவதற்கான முயற்சியாகத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அதில் வேறுபட்ட பார்வை பார்ப்பது சரியாக இருக்காது.